அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு சனி பெயர்ச்சிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். சுபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தருது தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 கிருஷ்ணபட்சம் தேய்பிரை தசமி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி கண்ட நாம யோகம் பவகரணம் கூடிய யோக சுப தினத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் சிம்ம நவாம்சத்தில் கடக நவாம்ச ராசியில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சம சப்தமாக பார்த்து கொண்டாலோ சனி குரு பகவான்கள் இணைந்திருப்பதாக பொருள்படும். இத்தகைய கிரக சேர்க்கையை பெற்ற ஜாதகன் முற்பிறவிகளில் கீழ்கண்ட புண்ணியங்களில் ஒன்றையோ பலவற்றையோ செய்திருப்பான். ஆலயங்கள் கட்டுதல், ஆலயங்களை பராமரித்தல், குரு சேவை செய்தல், யாகங்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், சாது சன்னியாசிகளை உபசரித்தல், அனாதை ஆசிரமங்களை கட்டுதல், அனாதை குழந்தைகளை பராமரித்தல், சிவாச்சாரியர்களை உபசரித்தல் போன்ற புண்ணியங்களை செய்ததால் உண்டாகும் பிரதிபலன்கள். ஜாதகன் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவான். எல்லோருடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவான். தொழில் மற்றும் உத்தியோகங்களில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பான். பஞ்சபூத தத்துவத்தில் சனி பகவான் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கிறார். வாயு தத்துவம் உடல், கை, கால்கள், விரல்களின் இயக்கம். சனி பகவானின் பலம் குறைந்தவர்கள் கை கால்கள் செயலிழக்க பெறுவார்கள். சனி பகவானின் பலம் கூடியிருப்பவர்கள் வாயு தத்துவத்தின் அனுபவங்களை பெறுவார்கள். பெருக்கவும் இழைக்கக்கூடிய உடலமைப்பை பெற்றவர்கள் சாதாரண விஷயத்துக்கும் கூட அதிகம் கோபப்படுவார்கள். செய்யும் தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். நல்ல தோற்றமைப்பு பெற்றிருப்பார்கள். வாயு தத்துவம் ஸ்ரீ காலஹஸ்தி வாயுலிங்கம் சனி பகவான் ஆயுள்காரகர். பருவ காலங்களில் சனி பகவான் பின்பணி காலம். எவருக்கும் ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டானால் அவருக்கு வாழ்வில் உன்னத ஸ்தானம் அமையும். செல்வம் திரளும், வெற்றி உண்டாகும். உபஜயஸ்தானம் வெற்றிக்கு உதவும் ராசிகள் 3, 6, 10, 11 வீடுகளாகும். உபஜயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பலம் அதிகம். அதே சமயம் அசுப கிரகங்களால் அந்த கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த உபஜயஸ்தான வீடுகளின் அதிபர்களுக்கு யார் பகைவரோ அவரால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனை. லக்னப்படி ஒரு பாவம் பலம் குறைந்திருந்தால் சந்திர லக்னப்படி பலம் கூடினால் அது சிறப்பு. பஞ்ச வகை மகா புருஷ யோகங்களில் சனி பகவானுக்குரியது சசமகா யோகமாகும். இது சனி பகவான் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சந்திர பகவான் இருக்கும் இடம். 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் ஆட்சி உச்சம் தால் சனி பகவானால் மூல திரிகோணம் பெற்றிருந்தாலோ உண்டாவது. இந்த யோகத்தால் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும். இந்த காலங்களில் வாங்கும் சொத்துக்களை சுலபமாக விற்க முடியாது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கும்பம், விருச்சிகம், சிம்மம், ரிஷபம் ஆகிய 4 ராசிகளுக்கு முறையே 1, 4, 7, 10 வீடுகளில் மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருப்பதால் சசம மகாயோகம் உண்டாகிறது. இப்படி இருப்பதால் 7.5 சனி கும்பத்திற்கும் அர்த்தாஷ்டம சனி விருச்சிகத்திற்கும் கண்டக சனி சிம்மத்திற்கும் ஆகிய சஞ்சாரத்தின் பலன்கள் பெருமளவுக்கு குறையும். சனி பகவானுக்கு 7ஆம் வீடு திக் பலமாகும். இதனால் 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்தால் திக் பலம் உண்டாகி 7ஆம் வீட்டின் பலனை விருத்தி செய்வார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்கு திக் பலத்துடன் சசமகா யோகமும். துலாம் ராசி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் எனும் வள்ளுவன் வாக்கிற்கிணங்க. துலாக்கோல் போல் நீதி நேர்மை கடைபிடிக்கும் துலாம் ராசி நேர்களே, வாக்கு தவறாத கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுடைய, பிறரும் அதுபோல் இருக்க வேண்டும் என்று எண்ணமுடைய, உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாத வசீகரம் உடைய, கலையார்வம் மிக்க, தர்ம சிந்தனை உடைய, பெண்கள் தொடர்பு அதிகமுடைய துலாம் ராசி நேர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு நாளில் சஞ்சரித்த சனி பகவான் வரும் 29/3/2023 பாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் 17/1/2023 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் முதல் 5ஆம் இடம் பெயர்ந்து பலன் தர உள்ளார். அவர் அங்கிருந்து 7, 11, 2 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பகவான் வரும் 22/4/2023 முதல் 7ஆம் இடம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 11, 1, 3 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார்.
ராகு கேதுக்கள் 8-10-2023 முதல் 6-12 ஆகிய இடங்களுக்கு பெயர்ந்து தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எவ்வித பலன்களை வழங்கும் என்று பார்ப்போம் வாருங்கள். உங்களது உடல் ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு கேது பகவான் அமர குரு பகவான் பார்வையிடுகிறார். அர்த்தாஷ்டம சனி காலத்தில் இருந்து விடுதலையாக கூடிய நேரமாகும். பாதி கஷ்டங்கள் நீங்கிவிட்டது, மீதி கஷ்டங்கள் நீங்க எவ்வளவு காலமாகும் என்று நீங்கள் கேட்பது தெரிகிறது. குரு பார்வையால் நிச்சயம் உங்களுக்கு வழி பிறக்கும். உடலில் தெம்பு வரும், மனதில் தைரியம் உண்டாகும், சோர்வு காணாமல் போய்விடும். உங்களது தனஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவான் பார்வைப்படுவதால் தனவரவில் சற்று இடைஞ்சல்கள் கண்டிப்பாக உருவாகும். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல்களினால் ஏற்படும் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தை சிறந்த முறையில் கையாள வேண்டும். உங்களது வாக்குஸ்தானத்தை பொறுத்தவரை யாருக்காகவும் எதற்காகவும் முன்னின்று பேச வேண்டாம். பேசுவதை நிதானமாக பேச வேண்டும். மேலும் உங்களது குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை தொந்தரவுகளும் நீங்கக்கூடிய காலமாகும். தைரியமாக இருக்கலாம். புயலில் இருந்து தப்பித்து தென்றலில் நடைபோட ஆரம்பிப்பீர்கள். உங்கள் சகோதர ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு குரு பகவான் பார்வை விடுவதால் சகோதர சகோதரிகளினால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய காலமாகும். கூடுமான வரை மனதில் துவேஷத்தை தவிர்க்கவும். சகோதரிகளின் ஆதரவு மற்றும் பக்கபலம் இப்பொழுது கிடைக்கும். உங்கள் தைரியமானது கூடும் தன்மையாக இருப்பதால் எந்த காரியங்களிலும் இறங்கி செய்யலாம். எல்லாமே சுபமாக முடியும். வரும் ஐப்பசி வரை சிறிது தடைகள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களது தாய்ஸ்தானத்தை பொறுத்தவரை ஆயுள் பாவம் தீர்க்கமாக இருக்கும். உடல்நிலையில் சளி, இருதயம் போன்றவற்றில் நோய் பீடைகள் ஏற்படும். தாய் மக்கள் உறவு முறை மேம்படும். வீடு மனையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் பட்ட அவஸ்தைகள் இக்காலத்தில் தீர்க்கப்படும். புதிய வீடு அல்லது மனை வாங்குவதற்கு சரியான நேரமாகும். உங்களது வண்டி வாகன ஸ்தானத்தை பொறுத்தவரை இந்த சனி பெயர்ச்சி அருமையான நேரமாக இருக்கும். போதிய வரை சரியான சமயோகித புத்தியுடன் செயல்பட்டால் வாகனங்களால் ஆதாயம் பெற முடியும். உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் அமர்ந்துள்ளார். ஆகவே மிக அருமையான ஒரு காலமாகும். குல தெய்வத்தை அடிக்கடி சென்று ஆராதித்து வந்தால் புண்ணிய பலம் பெருகும். உங்கள் புத்திர பாக்கியத்தை பொறுத்தவரை குரு பகவான் ஏழில் அமர்ந்திருப்பதால் ஏழில் அமர்ந்து நன்மை செய்ய காத்திருக்கிறார். இருந்த போதிலும் இவ்விடத்தில் உள்ள சனி பகவானால் சில தடை தாமதங்கள் ஏற்படும். பயப்பட வேண்டாம். உங்கள் புத்திரர்களின் கல்வி நிலை, உடல் நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அவர்களால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். உங்களது உடம்பை பொறுத்தவரை வாதம், கபம், பித்தம் போன்றவற்றால் நோய் தாக்குதலுக்கு ஆளாகுவீர்கள். தகுந்த எச்சரிக்கை தேவை. உங்களது கடன் ஸ்தானத்திற்கு ஒரு விடுவு காலம் என்றே சொல்ல முடியும். சனி பகவான் 5 அமர்ந்தால் போதிய அளவு பொருளாதார பலத்தை கண்டிப்பாக எதன் மூலமாவது ஏற்படுத்துவார். ஆனால் அது எவ்வளியில் வருகிறது என்பதை நீங்கள் தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உங்களது கலத்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை குரு ராகு ஆகிய இருவரும் அமர்ந்து சனி பார்வை ஏற்படுகிறது. போதிய குரு பலம் இருந்தாலும் ராகு சனி இவர்களின் அமைப்பு சில தடை தாமதங்களை ஏற்படுத்தும். திருமணஞ்சேரி சென்று வாருங்கள். சீக்கிரம் திருமணம் நடைபெறும். திருமணமான தம்பதியர்களுக்கு நடுவில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வரும் ஐப்பசி மாதம் முதல் களையப்படும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடும் காலமாக இருக்கும். யாராவது ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் மாங்கல்ய ஸ்தானத்திற்கு பலம் அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கும் ஆயுள் பாவம் நன்றாக உள்ளது. உங்கள் சத்ரு பாவத்தை பொறுத்தவரை நீங்களே உங்களுக்கு எதிரி. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் உங்களை திருத்திக் கொண்டால் இந்த உலகில் யாரும் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. உங்களது பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை இந்த சனி பெயர்ச்சியானது பல வகையில் இழந்ததை மீட்டுக் கொடுக்கும். உங்கள் தகப்பனாரின் ஆயுள் பாவம், உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆனால் தந்தை மக்கள் உறவு முறை சீராக இருக்காது. அனுசரித்து நடந்து கொள்ளவும். உங்களது உடற்கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை தடைப்பட்ட கல்வியை தடையின்றி தொடர முடியும். அதற்கு தேவையான பொருளாதார வசதி எதன் மூலமாக வந்துவிடும்? படிப்பு முடித்தவர்களுக்கு தக்க வேலை
விளைச்சலை கிடைக்கும். உங்கள் ஜீவனஸ்தானத்தை பொறுத்தவரை விவசாய துறையினருக்கு விளைச்சல் மிதமாகவும் மருத்துவத்துறையின் மந்தமான சூழ்நிலையும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு ஏற்றமான காலமாகவும் சுய தொழில் புரிபவர்களுக்கு அமோகமான காலமாகவும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வீடு தேடி வருவதும் அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை உண்டு. உங்களது லாபஸ்தானத்தை பொறுத்தவரை சனி குரு இவர்களின் பார்வை ஒருங்கே விழுகின்றது. ஆகவே லாபத்தை இருவரும் பங்கிட ஆரம்பிப்பார்கள். பொருளாதார வீழ்ச்சி, குடும்ப நிம்மதியின்மை ஆகியவற்றை குரு பகவான் தடுத்து நிறுத்தி விடுவார். இருந்த போதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது மிகவும் நல்லது. பொருளாதாரத்தை திறம்பட கையாண்டு கொண்டால் இந்த 2.5 காலத்தை அருமையாக கடக்கலாம். உங்கள் அயன சயன ஸ்தானத்தை பொறுத்தவரை ராகு கேது இவர்களின் சஞ்சாரம் சரியில்லாத சூழ்நிலையில் உள்ளது. சனி பகவான் உங்களுக்கு இரண்டும் கெட்டான் பலன்களை அளிப்பார். குரு ஒருவரே சாதகமான பலன்களை கொடுக்க இருக்கிறார். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து குடும்பம் நடத்த தேவையான நிம்மதியை பெற உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனின் அதிதேவதையான மகாலட்சுமியை வணங்கி வர மங்களங்கள் பெருகும், நல்லதே நடக்கும். பரிகாரங்கள்: திருநள்ளாறு, ஏரிக்குப்பம், குச்சனூர் ஸ்தலங்களில் உள்ள சனி பகவானுக்கு ஆராதனை செய்வதும், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், காளகஸ்தி ஊர்களில் உள்ள ராகு கேதுக்களை வழிபாடு செய்வதும், முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்வதும், ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்தலும், நூல்களில் மகாலட்சுமி அஸ்தகத்தை பாராயணம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரங்கள் ஆகும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.